யார் எப்பேற்பட்ட கூட்டணி அமைச்சாலும் 2026ல் திமுக தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறது? அப்ப நீங்க அதிமுக தாவைக்கெல்லாம் கூட்டணி அமைக்கும் அப்படின்றத அவங்க முன்கூட்டியே கணிச்சுட்டாங்களா? ஏன்னா அவங்க 200 இடங்களை பிடிப்போன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது அவர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ல என்ன காரணம்? விளையாட்டுத்துறை அமைச்சர், அதனால விளையாட்டுத்தனமா சொல்றாரு இவர். இதுக்கு முதல்ல அந்த நீட்டுக்கு ஒரு ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொன்னார். அந்த ரகசியத்தை இன்னைக்கு வரைக்கும் சொன்னாரா என்ன? அதனால அவர் சொல்றதெல்லாம் நம்ம வந்து பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் வந்து இல்லை. நீங்க வாக்குகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2021 வெற்றி தோல்வியை தீர்மானித்தது வெறும் 2 லட்சம் ஓட்டு. என்னோட இதில் போட்டிருப்பேன், பதிவில் போட்டிருப்பேன் பாருங்க. 43 தொகுதிகளில் 10,000 வாக்குகளுக்கு கீழே தான் வாக்கு வித்தியாசமே. அதில் 5,000 வாக்குகளுக்கு கீழே வித்தியாசம் இருக்கிற தொகுதி 25 மேற்பட்ட தொகுதிகளில் இருக்கு. அந்த 2 லட்சம் ஓட்டுகள் திசை மாறியிருந்தால் 2021 அதிமுக ஆட்சி அமைஞ்சிரும். அதனால 2026 அமையப்போவது அதிமுக ஆட்சி. விஜயும் இணைந்தால் 200 சீட்டுக்கு மேலே அந்த கூட்டணி பெறும். விஜய் இல்லாவிட்டாலும் ஒன்றுபட்ட அதிமுக, ஒரு வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட்டால் 180 சீட்டுக்கு மேலே அதிமுக வென்று ஆட்சி அமைக்கும். ஆனால் அந்த ஒன்றுபட்ட அதிமுக அவசியம் தேவை. இதில் பாட்டாளி மக்கள் கட்சி உள்பட அந்த பாஜகவோடு பயணிக்கிறவர்கள், பாஜகவை தவிர மற்றவர்கள் இந்த கூட்டணியில் இணைவாங்க. அதுக்கு அந்த ஒன்றுபட்ட அதிமுகவும் உதவும்.